2023 உலகக்கோப்பை தொடரில் ஒரு பிளேயராக மட்டும் இல்லாமல் கேப்டனாகவும் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா சிறப்பாக ஆடிக்கிட்டு இருக்காரு, தன்னோட திறமைகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி வெகுவாக பாராட்டியிருக்காரு ஆஸ்திரேலியா ஜாம்பான் கிரிக்கெட்டரான ஆடம் கில்கிறிஸ்ட். என்ன நடந்திருக்கு, ஆடம் கில்கிறிஸ்ட் என்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். உலகக்கோப்பை தொடர இந்திய அணி சிறப்பாக தொடங்கி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். முதல் நான்கு போட்டியிலுமே அபார வெற்றிகளை பதிவு பண்ணி புள்ளி பட்டியலே இரண்டாம் இடம் பிடிச்சாங்க இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா. பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் போட்டியில ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக டக் அவுட் ஆகிறாரு. என்னடா உலகக்கோப்பை மாதிரியான ஒரு தொடரில் ரோஹித் சர்மா டக் அவுட் ஆகிறாரு, இவர் வந்து ஒரு டக்மேன் அப்படின்ற மாதிரி கூட விமர்சனம் பண்ணாங்க. விமர்சனங்களை சந்திக்காததே கிடையாது, அந்த அளவுக்கு போட்டு அவரை புலந்து எடுத்துட்டாங்க. பாருங்க, அடுத்ததான் சின்ன டீம்லாம் வரப்போகுது, அது கூடலாம் ரோஹித் சர்மா வந்து பயங்கரமாக விளையாடுவார் பாருங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. பட் அதற்கப்புறம் ஆனார் பாருங்க, ஒரு இன்னிங்ஸ் எப்பா வேற லெவலு. சின்ன டீமோ பெரிய டீமோ அதெல்லாம் எனக்கு கிடையாது, என்னோட ரெக்கார்ட்ஸ் கூட எனக்கு முக்கியம் கிடையாது, அது ரெடி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக விளையாண்டார். இதை பற்றி கேஎல் ராகுல் கூட சமீபத்தில் சொல்லியிருந்தார், என்னன்னா ரோஹித் சர்மா வந்து ஆரம்பத்திலே ஸ்டார்டிங் சிறப்பாக அதிரடியாக ஆடி கொடுத்ததுனால எங்களுக்கு மேட்ச் எல்லாமே ஈஸியாக போயிருது. நாங்கள் இறங்கும் போது ஒரு 150 பாலுக்கு 60 150 பாலுக்கு 50 இவ்வளோதான் அடிக்கிற மாதிரி இருக்குது, நாங்கள் ஈஸியாக அடிச்சுக்கிட்டு இருக்கோம், அதற்கெல்லாம் காரணமே ரோஹித் சர்மா தான் அப்படின்ற மாதிரி கூட கேஎல் ராகுல் பாராட்டி இருந்தார். இந்த உலகக்கோப்பை தொடரை பொறுத்தளவுக்கு இந்திய அணி சிறப்பாக தொடங்கி இருக்காங்க. உலகக்கோப்பை தொடரானது இந்தியாவில் நடைபெற இருக்க காரணத்தினால 2011 மாதிரியே இந்தியா கண்டிப்பாக சாம்பியன் படத்தை வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்திய ரசிகர்கள் வெகுவாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆயத்திலிருந்து மீண்டு வந்த எல்லா வீரர்களுமே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆசிய கோப்பை தொடரை வின் பண்ண கையோட உலகக்கோப்பை தொடரிலே அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வேற லெவலில் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவை கில்கிறிஸ்ட் பாராட்டியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரோஹித் சர்மாவோட பேட்டிங் மட்டும் இல்லாமல் இப்போ கேப்டன்சியும் ரொம்ப அற்புதமாக இருக்குது, சரியான நேரத்தில் கேப்டன்சியில் நல்ல முதிர்ச்சி அடைஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு சரியான பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக பவுலிங் சேஞ்சஸாக இருக்கட்டும், ஓவருக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மகேந்திர சிங் தோனி, விராட் கோலி மாதிரி கண்டிப்பாக வெற்றிகரமான கேப்டனாக ரோஹித் சர்மா இருப்பார். நிறைய மக்கள் அவரோட கேப்டன்சி மேலே கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சிலையும் சரி, ஒரு லீடராகவும் சரி, சிறப்பாக வழிநடத்திக்கிட்டு இருக்காரு இந்திய அணியை. அவர் இந்த உலகக்கோப்பை தொடரில் பவுலர்ஸ் யூஸ் பண்ணுறதை பார்க்கும்போது எவ்வளோ நுணுக்கத்தோட கேப்டன்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அவரோட சில முடிவுகள் தான் எதிரணிக்கு பயங்கரமாக அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ரோஹித் சர்மா கேப்டனாக அற்புதமான செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ரோஹித் சர்மா அவரோட இன்னிங்ஸில் மட்டும் இல்லாமல் கேப்டன்சியும் ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கில்கிறிஸ்ட் ரோஹித் சர்மா பயங்கரமாக பாராட்டியிருக்காரு.